ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்டபிள்யூ ஹோண்டா. நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறதுனா, பல்சர் 150 BS6 வண்டி தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம மெயின் வந்து பேட்டரி, ஒருவேளை சார்ஜிங் சர்க்கியூட் எப்படி செக் பண்ணுறது, அதோடய ரிலேட்டட் விஷயங்களை மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க வரும். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், இது கொஞ்சம் பாருங்கள் க்ளீனாக. ஏன்னா இதில் என்னென்ன பிரச்சனை வரும் எல்லாமே சொல்கிறேன். ஏன்னா வந்து இது BS6 வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து டிசி சர்க்கியூட்டு. இந்த டிசி சர்க்கியூட்டில் வந்து பேட்டரி வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகணும்னா வண்டி ஓடாது, ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பேட்டரி வந்து இதாகிடும். அதனால் வந்து பட் பேட்டரி இல்லைன்னா கூட வண்டி ஓடும். பட் அது எப்படி ஓடனா ரெக்டிஃபையர்லேருந்து ஓடும். பட் ஆனாக்கா உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக வராது, ரிலேங்கோ எல்லாமே போயிடும். அதனால் வந்து வித்தவுட் பேட்டரி எப்பவுமே ரன் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அதனால் பேட்டரியோடு தான் ரன் பண்ணும். அதில் சர்வீஸ்க்கு வரும்போது கூட சரி, நீங்கள் கம்பல்சரி வந்து எப்பவுமே வந்து பேட்டரி வந்து நீங்கள் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் என்ன பண்ணணுனாக்கா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து 20 ரேஞ்சை செட் பண்ணிக்கிட்டு, ஒன்றுங்கள பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ரெண்டுமே செட் பண்ணுங்க. பாருங்கள், பாசிட்டிவ் ப்ளஸ் இங்கே வந்து நெகட்டிவ் அண்டு அப்படி கங்கட் அண்டு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13.2 வருது, சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து பேட்டரி நம்ம வந்து அவுட்புட் செக் பண்ணணுனாக்கா எப்பவுமே வந்து நம்மளுக்கு என்னன்னாக்கா ஃபுல் சார்ஜ் இருக்கணும், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 13 இருக்குது, ஓகேங்களா? அண்ட் 12.4 கீழே வந்துச்சுனா பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணணும், சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். இப்போ வந்து கீ ஆன் பண்ண பாருங்கள், வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது, ஏன்னா இது வந்து கரண்ட் லீக்கேஜ் ஆகுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோட் கொடுக்குது, இல்லையா? இப்போ வந்து நீங்கள் வந்து ரைஸ் ஒரு பைப் வந்து நார்மல் வந்து ரைஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14.30 வரைக்கும் வருது, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்தால் 13.50 வரைக்கும் வரணும். 13.50 மேலே வந்து 13.50 மேலே வந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து 13.50 மேலே வந்துச்சுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 13.5 உங்களுக்கு 14.7 வரைக்கும் அது வந்து நார்மலில் வந்து பிரச்சனை இல்லை. அது பிட்வீனில் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே எது வந்தாலும் பிரச்சனை இல்லை வண்டிக்குள்ளே. ஒருவேளை 15 தாண்டிச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே வந்து ஹோர் சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஒருவேளை 13.50 ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா லோ சார்ஜ் வரும், சரிங்களா? அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வகையில் செக் பண்ணணும். இப்போ வந்து பேட்டரி வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்க பார்த்துக்கணும், பேட்டரி வந்து ஆச்சுனாக்கா, ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சார்ஜ் ஆகலன்னு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து எடுத்துன்னு போய்ட்டு ஆர்ஆர் யூனிட்டோ ஏசிஜியோ ஒன்றும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஏதாவது வயரில் லூஸ் இருக்கா செக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு வேறு பேட்டரி ஒன்று போட்டு வந்து செக் பண்ணிக்கணுங்க, செக் பண்ணி பார்க்கணும். அப்பவும் வரலன்னா அப்போ என்ன பண்ணுங்க, இங்கேருந்து வரக்கூடிய ஆர்ஆர் யூனிட்டு இதான் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் யூனிட்டு, சரிங்களா? இந்த ஆர்ஆர் யூனிட்டை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். இதுக்குள்ளே ஒயர் ஏதாவது கட்டாக இருக்கா அப்படின்னா, இங்கேருந்து இங்கே ஒயர் வரும், வயரிங் எதாவது இருக்கா, பிரச்சனை இருக்கா இல்லைனாக்கா அதுக்கப்புறமா ஆர்ஆர் யூனிட் பார்க்கணும். அதுக்கடுத்து ஆர்ஆர் யூனிட் முடியலனா அதுலேருந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஜி வரும், இது காயில் வரும், இந்த காயில் வந்து செக் பண்ணும். இங்கே வந்து சார்ஜிங் சர்க்கியூட்லேயே இருக்குது, எலக்ட்ரிக்கல்லே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு சர்க்கியூட் தான். அதனால் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், இது பொறுமையை நீங்கள் கற்றுக்கணும். பட் ஏன்னா இது நம்ம எலக்ட்ரிக்கல் வரும்போது உங்களுக்கு வயரிங் டயக்ராம்ஸு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சுன்றதுக்காக இது ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கும் வரும் உங்களோட விடைபெறுவது உங்கள் சங்கர். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பகிர்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.